வணக்கம் மக்களே, நான் உங்க சரவணகுமார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உலகில் எங்கும் பார்த்திராத ஆமைகள் மீது ஏனைகள் நின்றிருக்கும் அதிசயலிங்கம், ஒரே இடத்தில் சங்கமித்திருக்கும் பஞ்சபூத ஸ்தலங்கள், ஆண் பனைமரம் பெண் பனைமரமாக மாறியது எப்படி, நீங்கும் தோஷங்கள் கிடைக்கும் குழந்தை வரம், வேத புரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மகிமைகள். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செய்யாறுல இருக்கிற ரொம்பவும் அற்புதமான ஒரு சிவன் கோயிலை பத்தி தான். இப்பத்திக்கு இந்த கோவிலோட கும்பாபிஷேக வேலைகள் அந்த ஊர்ல மும்பரமா நடந்துட்டு இருக்கு. இந்த கோவில்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. குழந்தை பாக்கியம், நாகதோஷத்துக்கு இங்க தீர்வு இருக்கு. பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு பதிலா இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தாலே அதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கோவிலுக்கு இருக்கு. அதுல முதல் விஷயம் நாகதோஷம் விலகுதல். உலகத்துல வேற எந்த ஊர்லயும் எந்த இடத்துலயும் காணப்பெறாத அதிசய நாகலிங்கம் இந்த கோவில் இருக்குங்க. இந்த நாகலிங்கத்தோட வடிவம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஆச்சரியம் தரும் வகையில இருக்குங்க. இந்த நாகலிங்கத்தோட அடிப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பூமாதேவியோட சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த பூமாதேவியோட வலது புறமும் இடது புறமும் மீன்களை சின்னமா வச்சிருக்காங்க. அந்த மீன்களோட மேல் புறத்துல ஆமைகள் இருக்கு. அந்த ஆமையோட மேல யானைகள் இருக்கு. அந்த யானைகள் மீது நாகங்கள் இருக்கு. அந்த நாகத்து மேலதான் வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கத்துக்கு மேல 11 தலைகள் கொண்ட நாகம் குடைப்பிடித்த மாதிரி இருக்குங்க. நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆகாம நின்னு போயிருக்கலாம். இந்த நாகலிங்கத்துக்கு சனிக்கிழமை 9:30 10:30 மணி வரை ராவு காலத்துல வந்து பூஜை பண்ணீங்கன்னா அந்த நாகதோஷம் விலகும், கல்யாணமும் சீக்கிரமா நடக்கும். ஆரம்ப கட்டத்துல ஒரு சிவபக்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்குள்ள பனை மரங்கள்ல நட்டு வச்சிருக்காரு. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் அது ஆண் மரமா இருந்திருக்கு. 7ஆம் நூற்றாண்டுல திருஞான சம்பந்தம் இந்த கோவிலுக்கு வந்திருக்காரு. இந்த சிவபக்தர் இந்த விஷயத்த திருஞான சம்பந்தர் அப்போ திருஞான சம்பந்தர் சிவபெருமானை நோக்கி பாடல்கள் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் சிவபெருமான் ஆண் மரமா இருந்த இந்த பனை மரத்தை பெண் மரமா மாற்றி இருக்காரு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த பனை மரத்திலிருந்து விழக்கூடிய அந்த பனம்பழத்தை எடுத்து நெய்வேத்தியம் பண்ணி அந்த பழத்தை விடியற் காலை பிரம்ம முகூர்த்தத்துல வந்து கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட வேண்டும். இதை சாப்பிடும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது காலங்காலமா இந்த கோவில்ல நடந்து வரும் ஒரு அதிசயமான ஒரு விஷயங்க. இது வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்தி போட்டிருக்கு. முருகப்பெருமானாலதான் அந்த செய்யாரே வந்து பாத்தீங்கன்னா அமைக்கப்பெற்றது அப்படின்ற ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியல. இந்த கோவிலுக்கு நீங்க வரும்பொழுது பஞ்சபூத ஸ்தலங்கள் அங்கே இருக்கிறதுனால நீங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல வழிபடுற வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா கோவிலையும் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானோட லிங்கம் வந்து கிழக்க நோக்கி இருக்கும். சிவபெருமானை பார்த்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நந்தி சிலை இருக்கும். ஆனா இந்த கோவில்ல நந்தி சிலையும் சிவபெருமானோட சிலையும் ரெண்டுமே கிழக்க நோக்கி இருக்கும். இதோட வரலாற்று என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்துல சிவபக்தரா இருந்து வழிபட்டு இருந்த அந்த ஊர் மன்னருக்கும் ஒரு அரக்கனுக்கும் சண்டை வருது. அந்த சண்டையில அரக்கன் வந்து ஜெயிக்கிறாரு, மன்னர் வந்து தோக்குறாரு. இந்த மாதிரி காலங்காலமா உன்னை பூஜித்து வந்ததுனால நான் தோல்வியை சந்திச்சிருக்கேன் அப்படின்ட்டு மன்னர் போயிட்டு சிவபெருமான் கிட்ட முறையிடும் பொழுது சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காரு, நாளைக்கு போர்ல நானே உன்னுடைய படை தளபதியாக வந்து இந்த போரை ஜெயிச்சு கொடுக்குறேன்னு சொல்றாரு. இதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேட்கும் பொழுது என்னோட நந்தி கிழக்க நோக்கி திரும்பி இருக்கும், போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த கோயிலோட நந்தி கிழக்க நோக்கி இருந்திருக்கு. மறுநாள் போர்ல சிவபெருமானே படை தளபதியாக போய் அந்த போரை ஜெயிச்சும் கொடுத்திருக்காரு. இப்படி நிறைய வரலாறுகள் இந்த கோவில் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏகப்பட்ட கல்வெட்டுகளும் இந்த கோயிலை பத்தி எடுத்திருக்காங்க. எல்லாமே சங்ககால புலவர்களும் சங்ககால நூல்களும் இந்த கோயிலை பத்தி அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சோ இந்த கோயில டெஃபினட்டா நீங்க வந்து ஒரு தடவை போய் பார்க்கணும். இந்த கோயில அவ்வளவு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. சோ இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப உங்களை சந்திக்கும் வரை, until then is bye from உங்கள் சரவணகுமார். டாடா, பை பை, டேக் கேர்.